மதுரையில் மருந்து பொருட்கள் கண்காட்சி 100 நிறுவனங்கள் பங்கேற்பு. மதுரையில் மருந்து பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. மதுரை சமூக மைதானத்தில் வேத்விவ் மீடியா நிறுவனம் சார்பில் அகில இந்திய மருந்து பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை வேத்விவ் மீடியா நிறுவன இயக்குநர்கள் சிவன் சர்மா பண்டாரி, அகில இந்திய முற்போக்கு மருந்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு சேர்மன் நாகராஜன், தலைவர் ஜெயச்சந்திரன், செயலாளர் ராமசாமி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். சிறப்பு அழைப்பாளராக தியாகராஜர் கல்லூரி முன்னாள் முதல்வர் ராஜா கோவிந்தசாமி பங்கேற்று கண்காட்சியை திறந்து வைத்தார். கண்காட்சியில் சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, அலோபதி உட்பட பல்வேறு மருத்துவ நிறுவனங்கள் சார்பில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தமிழகத்தைச் சேர்ந்த ஏராளமான மருந்து மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் கண்காட்சியில் கலந்து கொண்டனர். அகில இந்திய முற்போக்கு மருந்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு சார்பில் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. மேலும் புதிதாக மருந்து உற்பத்தி தொழில் தொடங்குவதற்கு இலவச ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்தியா ஃபார்மா ஃபேர் ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அண்ட் ஆர்கனைஸ் ஃபார்மஸ்டிக்கல்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் மார்க்கெட்டியர்ஸ் அண்ட் தி பீப்புள் ஹூ ஆர் ஃப்ரான்ச்சைசி டெவலப்பர்ஸ். It's a 9th edition and it is totally headed by Mr. Shivam Sharma, and in coordination with All India Association of Indian Pharmaceuticals Progressive Entrepreneurs. The AIPN irukkiradhu marketeers, pharma marketeers and small scale manufacturers organization. Iva rendu perum kalandhu indha Madurai la adjoining areas anga irukra ரூரல் மார்க்கெட்லேருந்து இருக்கிறவ எல்லாருக்கும் நியர்பை டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் பெனிஃபிட்டாக தரத்துக்கு வேண்டி இது ஒரு எக்ஸிபிஷன். ஒரு 70 மேனுஃபேக்சர்ஸ் கலந்துருக்கா அந்த மீட்டிங்கில். எங்கள் ஐப்பு மெம்பர்ஸ் ஒரு 500 பேர் இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கா எல்லாரும். அண்ட் தமிழ்நாடு பூரா இந்த 2 நாளில் 2000லேருந்து 3000 விசிட்டர்ஸ் வரதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெங்களூர், ஹைதராபாத், சென்னை இந்த மாதிரி இடங்களில் தான் நடக்கும். This is the first time we are conducting in Madurai along with the support of Vetsiv Business Media Entrepreneurs along with the support of AIP we are conducting in Madurai. அதனால இந்த மதுரையில் உள்ள சுற்றி உள்ள எல்லாருக்குமே இட்ஸ் எ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபார்மா துறையில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டாந்து கொடுத்துருக்குறோம் வித் த சப்போர்ட் ஆஃப் AIP. AIPங்கிறது எங்களோட அசோசியேஷன். இன்னைக்கும் நாளைக்கு மதியத்தோடு முடிஞ்சது. இதோட எய்ம் என்னன்னா நல்ல தரமான மருந்துகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்றதுக்கு மேனுஃபேக்சரிங் இருக்கிறாங்க. அவங்க மூலியமா தரமான மருந்துகளை தயாரித்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் இதோட பிளான். இங்கே என்னென்ன ஃபார்மா ஃபார்மா ஒரு 70-80 ஃபார்மா வந்திருக்கு சார். அதில் அலோபதிக்கு இருக்கு, ஆயுர்வேதிக் இருக்கு, ஃபுட் ஐட்டம் இருக்கு, இது மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இது மாதிரி எல்லா மெடிசன்ஸும் இங்கே இருக்கு. இந்தியாவில் இருக்கிற நார்த்தில் இருக்கிற எல்லாம் நிறையா மேனுஃபேக்சர்ஸ் இங்கே வந்திருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மேனுஃபேக்சர்ஸும் சில பேர் இதில் பங்கு பெற்றிருக்கா. இது இப்போவுமே சார் சொன்ன மாதிரி சென்னையில் இந்த மாதிரி ஏரியாவில் தான் கண்டக்ட் பண்ணோம். பட் ஆல் இந்தியா ஃபார்மா ஃபேர் ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்து மதுரை மாதிரி ஏரியாலையும் டிஸ்ட்ரிக்ட் பிளேசஸில் ஒரு சென்னைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஏரியாவில் கண்டக்ட் பண்ணுறது இது ஒரு பெரிய ஒரு முயற்சி. அதுக்கு எல்லோரும் நீங்கள் எங்களை ஒரு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த எக்ஸ்போர்ட் மோட்டோ in and round other than சென்னையில் இருக்கிற எல்லா ஃபார்மஸ்டிக்கல் என்டர்பிரினர்ஸும் பெனிஃபிட் ஆகணும்னா இந்த எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்டு அவளுக்கும் மேனுஃபேக்சர்ஸுக்கும் பிஸ்னஸ் ஆகணும். அதே டைமில் இந்த வேறு தொழில் மார்க்கெட்டியர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கணும். தரமான மருந்து கிடைக்கணும், மக்களுக்கு கரெக்டான மருந்து போய் சேரணும். இதுதான் இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஆமாம், அதாவது கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை தான் இந்த உலகத்துக்கே மருந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நாடாக வந்துச்சு. அது மாதிரி இப்போ மருந்து துறையில் இந்தியா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. உலகத்திலே 3வது நாடாக இருக்கிறோம். நம்ம மருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இன்னும் தரமான மருந்துகளை தயார் பண்ணுறது இன்னும் நிறையா பேர் என்டர்பிரினர்ஸ் தொழில் முனைவர் இதில் வர்றதுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இது இருக்கும். நிறையா ஃபேக்ட்ரிஸ் மதுரையிலையோ சுற்றியோ வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும்.